அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று ஒரு ஹதீஸ். தொழுகையில் சஜிதாவின் போது முன்னால் ஏற்படும் இடையூறுகளை அகற்றுவதற்கு அனுமதி உண்டா? இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் பார்ப்போம். அதாவது, ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கின்றார். தொழுகையில் ருக்கு, பின்னர் சஜிதாவில் சஜிதா செய்வதற்கு நேரத்தில் முன்னால் சிலர்கள் அமர்ந்திருப்பவர்கள் தெரியாமல் அவர்கள் பின்னால் சற்று இறங்கி வரலாம். அல்லது சிறு பிள்ளைகள் முன்னால் சஜிதாவுடைய இடத்தில் அமர்ந்திருக்கலாம். இது போன்ற நேரங்களில் சஜிதாவுடைய நேரத்தில் அந்த இடத்தில் மற்றவர்கள் குறுக்கிடும்போது அவர்களை அப்புறப்படுத்தலாமா, அல்லது எப்படி நமது சஜிதாவை பூர்த்தி செய்து கொள்வது என்ற விஷயங்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற போது நமக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கின்றது. அந்த ஹதீஸ் அடிப்படையிலே சஜிதாவுடைய இடையூறு வரும்போது அதை அப்புறப்படுத்துவதற்கு முறை எப்படி என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் பார்க்கலாம். சஹீஹுல் புகாரி ஹதீஸுடைய எண் 1209. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி என் கால்கள் நான் நீட்டிக்கொண்டிருப்பேன். அதாவது, நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது அவர்களை நோக்கி என் கால்களை நான் நீட்டிக்கொண்டிருப்பேன். அவர்கள் சஜிதா செய்யும் போது என்னை விரலால் குத்துவார்கள். உடனே கால்களை நான் மடக்கிக் கொள்வேன். அவர்கள் எழுந்ததும் கால்களை நீட்டிக்கொள்வேன் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தனிமையில் தொழுகின்ற போது அவருடைய துணைவியார் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லிக் காட்டுகின்றார்கள். இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து நாம் பள்ளியில் தொழுகின்ற போதோ வீடுகளில் தொழுகின்ற போதோ சஜிதாவுடைய நேரத்தில் அந்த இடத்தில் மற்றவர்களை குறுக்கிட்டால் அவர்களை விரல்களால் சற்று அப்புறப்படுத்துமாறு, சற்று கிள்ளுவதோ அல்லது சற்று நோவினை தருவதோ, நோவினை என்றால் அவர்களை துரப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவதோ தவறில்லை என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சற்று ஆதாரமாக தெரிகின்றது. இன்ஷா அல்லாஹ், தொழுகின்ற போது அதற்கு முன்னால் இப்படிப்பட்ட இடையூறு வராமல் இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்து தொழுவதுதான் முறையானதாகவும் இருக்கின்றது. அப்படியே இடையூறு வந்துவிட்டால் இது போன்ற ஹதீஸ்களை பார்த்து நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் துணைவியாரை எப்படி அப்புறப்படுத்தினால் என்பதை இந்த ஹதீஸில் நமக்கு தெரிகின்றது. அதாவது, விரலால் குத்துவார்கள் என்பதாக வந்துள்ளது. ஆகையினால் சஜிதாவுடைய நேரங்களில் சஜிதாவை பூர்த்தியாக முழுமையாக செய்ய வேண்டுமென்றால் வரக்கூடிய இடைஞ்சல்களை நாம் மெதுவாக அப்புறப்படுத்துவதில் தவறில்லை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் ரசூலுமிக்கும் நன்கு அறிந்தவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.